ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஐ டேஸ்ட். இன்றைக்கி நம்ம டெபிள்ட் சோயா செய்ய போகிறோம். சோயா மீட்டில் ஒரு சாஸ் எல்லாம் ஊற்றி ஒரு டிஷ், ஒன்று ட்ரை டிஷ் ஒன்று. வாங்க பார்க்கலாம் எப்படி செய்கிறதுன்ட்டு. இதுதான் சோயா, இப்படி தான் இருக்கும். ஒரு நல்ல ஒரு டிஷ்ஷாக வரும் இது. ஸோ வாங்க பார்க்கலாம் எப்படி பண்ணுறதுன்ட்டு. கொதிக்கிற தண்ணியில் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், கொஞ்சம் சோயா சாஸ் கொஞ்சம் கலந்துக்கணும் கொதிக்கிற தண்ணியில். சும்மா கொஞ்சம் கொஞ்சமாக. ஓகே ஓகே. அதை ஊற வச்சு நம்ம புளிஞ்சு எடுக்கணும். ஓகே. இப்போ சோயா இப்போ அடுப்பு ஆஃப் ஆக்கிடலாம். ஓகே. கொஞ்சம் தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். சோயா சாஸ் கலந்துட்டீங்க, அடுத்து உப்பு போடுறீங்க. போட்டுட்டு இந்த அப்படியே சோயா போட்டுறீங்க. சோயா போட்டுறேன். போட்டு அப்படியே மூடி வச்சிடலாம். ஓ, எவ்வளோ நேரம் மூடி வச்சுக்கணும்? ஒரு 10 நிமிஷம் அது ஊறிடும் நல்லா. ஆ ஓகே. அது தண்ணி எடுத்து ஊறிடும். ஊறிடும். உப்பு போட்டு மூடி வச்சிடலாம். சுடு தண்ணி அடுப்பு ஆஃப் ஆகிடும். நல்லா ஊறிடுச்சு. ஆ, சோயா வந்து நல்லா ஊறிடுச்சு இல்லையா? ஓகே. இப்போ அது நல்லா புளிஞ்சு எடுத்துடணும். புளிஞ்சு எடுக்கணும். ஆமாம். ஓ சரி சரி. உள்ளுக்கு அந்த உள்ளுக்கு தண்ணி இருக்கக்கூடாது. ஆமாம், ரெண்டு நல்லா ஃபுல்லாக தண்ணி இல்லாமல் அப்படியே ஃபுல்லாக புளிஞ்சு எடுத்துடுறீங்க. ஆமாம். நல்லா சாஃப்ட் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட்லாம் கெட்டியாக இருந்துச்சு, நல்லா சாஃப்டாக இருக்குது. ரெண்டு தடவை கூட தண்ணியில் போட்டு எடுக்கலாம். எடுக்கலாம். ஆமாம். இந்த மாதிரி ரெண்டு தடவை நல்லா, ரெண்டாவது டைம் திருப்பி ரெண்டு மூணு தடவை அலசினா நல்லா இல்லை இந்த மாதிரி இப்படியெல்லாம் இல்லாமல் நல்லா நல்லா இருக்கும். தண்ணி கிளியராக வரும். கொஞ்சமா லைட்டா உப்பு, பச்சை மிளகாய், ரெண்டு பச்சை மிளகாய் அதை சேர்த்துக்கலாம். அது இல்லை கொஞ்சம் முன்னாடி போட்டிருக்கலாம், பரவாயில்ல. காரத்துக்கு அந்த சில்லி ஃப்ளேக்ஸ் போடுவோம். சில்லி ஃப்ளேக்ஸ் தான், சில்லி ஃப்ளேக்ஸ் தான் இது போடணுமா? ஆமாம். நமக்கு தேவையான அளவு காரத்துக்கு சில்லி ஃப்ளேக்ஸ், சில்லி ஃப்ளேக்ஸ் போடுமா? சோயா சாஸ் கொஞ்சம் போடுறீங்க. ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நம்ம சோயா சாஸ் போட்டோம். அடுத்து டொமேட்டோ சாஸ் போடுறோம். அது 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு போட்டா போதும். இருக்குண்ணே. ஓகே. டொமேட்டோ சாஸ் கொஞ்சம் போடுறோம் இல்லையா? கொஞ்சம் போட்டுக்கலாம். 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு போட்டா போதும். ஆமாம். அடுத்தது சோயா சங்க்ஸா போடுறோம். சங்க்ஸா போடுறோம். அடுப்பு சிம்ல தான் வச்சிருக்கணும். அடுப்பு சிம்ல வச்சு தான் இது செய்யணும் இல்லையா? ஆமா. அதனால இது தண்ணி எல்லாம் எதுவுமே ஊத்துறது இல்ல. ஓ. இந்த சோஸ்ல தான் இது. ஓ. போடுறோம். சீக்கிரமா இல்ல. எல்லாம் முடிஞ்சிருச்சு. முடிஞ்சிருச்சு. கடைசியா தக்காளி. தக்காளி மட்டும் போட்டு கட்டி எடுத்துக்கலாம். போட்டு அப்படியே தக்காளி ரொம்ப குறைய விடாம அப்படியே எடுத்துக்கறேன். அவ்வளவுதான். டேஸ்ட் பண்ணி பாருங்க. ஓகே வியூவர்ஸ், சோயா டெவில் டெவில்டு சோயா ரெடி ஆயிருச்சு. ஸோ இந்த சாஸ்லாம் ஊற்றிருக்கனால இது வந்து டெவில்டு சோயா அப்படின்வாங்க. பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. நல்லா ஸ்பைஸியாக சோயா, நல்லா சாஃப்டாக ரைஸில் மிக்ஸ் பண்ணி இப்போ சாப்பிட்றதுக்கு நல்ல செம காம்பினேஷனாக இது இருக்கும். தக்காளியோட சேர்த்து சாப்பிட்டா சோயா சாஸ் அந்த டொமேட்டோ சாஸ் போடுறது எல்லாமே நல்லா தெரியுது.